Welcome to my team IAS Academy. இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வரலாறுல 9th லெசன் புணர்ச்சிகளின் காலம், பேஜ் நம்பர் 121. பாடம் 9 புணர்ச்சிகளின் காலம். இந்த வீடியோவில் புக் பேக் 1 மார்க்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மெட்டல் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அதில் ஃபஸ்ட்டு கொஷின், அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி டேஸ் ஆகும். ஆன்சர் இ, ஜேம்ஸ் பிரபோன். செகண்ட் கொஷின், பிரெஞ்சு புணர்ச்சியின் முன்னடியாக யாஷிங் உடன் கூட்டு சேர்ந்த ஆங்கிலோருக்கு எதிரான போராடினவர் டேஸ், ஆன்சர் ஆ, லஃபாயட். தேர்ட் கொஷின், லஃபாயட் டாம் ஜெபர்சன் பிரபு ஆகியவர் டேஸ் எழுதினர், ஆன்சர் இ, மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பற்றிய பிரகண்டம். ஃபோர்த்து கொஷின், டேஸில் ஆங்கிலேயர்கள் தோல்வி பிரெஞ்சிற்கு அமெரிக்காவிற்கு இடையிலான நட்பு வழிவகுத்தது, ஆன்சர் ஆ, சாரோடுகா. ஃபிஃப்த் கொஷின், பிரெஞ்சில் அரசு சர்வாதிகாரிகளின் சின்னமாக டேஸ் இருந்தது, ஆன்சர் ஆ, வெர்ச்சனில்ஸ். சிக்ஸ்த் கொஷின், ஆஸ்திரியா மற்றும் பிரெஞ்சின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர் படைகளை டேஸ் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டன, ஆன்சர் இ, வால்பி. செவன்த் கொஷின், கண்டின் என்ற நூல் டேஸால் எழுதப்பட்டது, ஆன்சர் ஆ, வால்டர். எய்த் கொஷின், 16 லூம்பியின் கீழ் குறைந்தபட்சம் அதிகாரிகளை கொண்ட முயற்சியினை தக்க வைத்து கொள்ள விரும்பும் மிகாத தாராளவாதிகள் டேஸ், ஆன்சர் ஆ, ஜெரோலியர். நைன்த் கொஷின், டேஸாம் ஆண்டு பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்கா சுதந்திர அமைதி போர் முடிவுக்கு வந்தது, ஆன்சர் இ, 1783. டென்த் கொஷின், தாமஸ் பென்ஸ் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் டேஸ் ஆகும், ஆன்சர் ஆ, இயல்பறிவு. செகண்ட் ரவுண்டர், கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட்டு கொஷின், இரண்டாம் கண்டுகள் மாநாட்டில் அஞ்சல் துறை தலைமை அதிகாரியாக நியமிக்கப்படுபவர் டேஸ், ஆன்சர் பிரின்சாமி பிரங்களின். செகண்ட் கொஷின், பங்கர் குன்று போர் நடைபெற்ற ஆண்டு டேஸ், ஆன்சர் June 17, 1775. தேர்ட் கொஷின், டேஸ் சட்டம் கடனை தங்கமாகவும் வெள்ளியாகவும் திரும்ப செலுத்த வலியுறுத்தியது, ஆன்சர் செலவாணி. ஃபோர்த்து கொஷின், பிரெஞ்ச் தேசிய சட்டமன்றத்தின் தலைமர் டேஸ் ஆவார், ஆன்சர் மிரபு. ஃபிஃப்த்து கொஷின், சுதந்திரத்திற்கு பகுப்பதிவிற்கு பெரும் விழா நடத்தினால் டேஸ் கில்லாட்டினால் கொல்லப்பட்டனர், ஆன்சர் ஹர்பர்ட். சிக்ஸ்த் கொஷின், 16 லூமி பிரெஞ்ச் பிட்டு தப்பியோட முயன்றும் பொழுது டேஸ் நகரில் அவர் தனது குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டார், ஆன்சர் வெட்னே. தேர்ட் ரோமீட்டர், சரியான கூற்றியை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் கொஷின், அதில் ஃபஸ்ட் ஒன், கடலாய்வு பணிகளின் மேற்கொண்டதனால் போர் சீக்கியவர் முன்னோடியவர். செகண்ட் ஒன், பெண் என்று குவேக்காரர் புதிய பிளம்பு மனு பெயர் பெற்றவர். தேர்ட் ஒன், குவேக்காரர்கள் போருக்கு ஆதரவாக இருந்தமைவுக்கு நட்பெயர் பெற்றது. ஃபோர்த் ஒன், ஆங்கிலேயர் நியூ ஆம்ஸ்டாரமே நியூயூர்க் என்ற பெயர் மாற்றம் செய்தனர், ஆன்சர் இ, 1 மற்றும் 4 சரியானவை. செகண்ட் கொஷின், அதில் ஃபஸ்ட்டு ஒன், அமெரிக்க விடுதலை போர் இங்கிலாந்துடன் செய்யப்பட்ட பேரரசாக மட்டுமல்லாத உள்நாட்டு பேரரசாகவும் அமைந்தன. செகண்ட் ஒன், ஆங்கிலோர் படைகள் யாக்டவுனில் வெற்றி பெற்றன. தேர்ட் ஒன், வளர்ந்து வரும் நடுத்தர வர்த்தினருக்கே பிரெஞ்சு பிரபுகள் ஆதரித்தனர். ஃபோர்த் ஒன், ஆங்கிலேய நாடாளுமன்றம் காகிதத்தின் மீதான வரி நிலமாக ஏனைய பொருட்களின் மீதான டவுன்ஷேன் சட்டங்களை ரத்து செய்தது, ஆன்சர் 1 சரி. தேர்ட் ஒன், கூற்று, ஆங்கிலேய பொருட்களில் பாஸ்பெட் வணிகர்கள் புறக்கணித்தனர், காரணம்